ஹாய் பிபோஸ் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இளம் வயதினர் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் போய்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கான விஷயங்கள் சுதந்திரங்கள் மறுக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கி அதுக்கான சுதந்திரங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரிசையில் இன்றைக்கி தங்களுக்கான அந்த விருப்பத்தையோ தங்களுக்கான அந்த துணையோ அவங்க தேடிக்கிறதுக்கான உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு நிறைய திருமணங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு என்ன இந்த மாதிரி திருமணங்கள் நடந்தாலும் கூட முழுக்க முழுக்க ஒரு திருமணமோ இல்லை ஒரு வீட்டில் இருக்க ஒரு நல்ல காரியங்களோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோசியம் ஜாதகம் கைரகை உள்ளிட்ட பல விஷயங்கள் மூலமாக தான் தீர்மானிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்குமே எல்லா தரப்பட்ட மக்களுமே இதை நம்பிட்டு தான் இருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வரப்போகிற அந்த ஒரு துணைவியாரோ இல்லை நமக்கு பிறக்க போகிற அந்த ஒரு குழந்தையோ இல்லை பிற பிறந்த குழந்தைக்கான அந்த பெயரோ எந்த எழுத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த பெயரில் தான் அந்த குழந்தைகளுக்கு பெயரையும் வைக்கிறோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு வரப்போகிற அந்த மனைவியோடைய அந்த முதல் பெயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாங்க நமக்கு வந்த மனைவியோடைய முதல் பெயரை வச்சு அவங்க என்னென்ன குணாதிசயங்களை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஜோதிடத்தில் நிரூபணமாக இருக்குது இந்த மாதிரி சொன்ன நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை உண்மையாகவே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி குறிப்பிட்ட அந்த ஒரு எழுத்துல அவங்க பெயர் வச்சுருக்க அவங்களுடைய மனைவிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குணாதிசயங்களோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஒரு சில ஜோதிட விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு எழுத்துலையும் பெயர் தொடங்குகிற ஒவ்வொரு பெண்களை பற்றியும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு ஐந்து எழுத்துக்களை பற்றி இந்த வீடியோவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கிலீஷ் எழுத்துல அந்த ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்துல ஒரு பெயர் தொடங்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம் ஏ என்ற எழுத்துல பெயர் தொடங்குச்சுன்னா அந்த பெண்கள் தங்களுடைய முதல் காதலை மட்டுமே மனசில் வச்சு அவரையே திருமணம் செஞ்சுக்கிறதோட கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதிக அக்கறையோடு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜி அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குகிற பெண்கள் எல்லாருமே நல்ல வாழ்க்கை துணையாக கடைசி வரைக்கும் இருப்பதோட இவங்களுக்கு நல்ல துணையும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காதல் விஷயத்தில் இவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகளாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்துல தொடங்குகிற பெண்கள் உதாரணத்துக்கு இந்து இந்துஜா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் அவங்க ரொம்பவே நேர்மையாக இருப்பதோட தங்களுடைய வாழ்க்கை துணை அளவுக்கு அதிகமாக நேசிப்பவராகவும் இருக்காங்க அதனைத் தொடர்ந்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை இவங்க காண்றாங்க அது மூலமாக இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிகமான பங்களிப்பும் இருக்குது வாழ்க்கையில் வெற்றி காண்பது மட்டுமே அவங்களுடைய நோக்கம் இல்லைங்க அதில் அதிகமான பங்களிப்பும் இந்த எழுத்தில் தொடங்குகிற பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவதாக எண் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குகிற பெண்கள் இளம் வயதிலேயே காதலில் விழுவதோட தன்னுடைய காதலனோட வாழ்நாள் முழுவதையும் கழித்து மகிழ்ச்சியாகவே தன்னை துணையை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலானது வெளியாகிருக்கு இறுதியாக அஞ்சாவது எழுத்து எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குகிற பெண்கள் உண்மையான அன்பை தேடுவார்கள் இவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கவும் செய்வார்கள் அவ்வாறு கிடைக்கும் தங்களுடைய துணையை ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதோட அவங்களுக்கு எப்பவும் ஆறுதல் அளிப்பவராலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ விவோஸ் இன்றைக்கி இருக்க இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இந்த ஜோதிடம் இந்த ஜாதகம் இந்த எழுத்து சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் நம்புகிறாங்களோ இல்லையோ நிறைய பேர் நம்பிட்டு தாங்க இருக்காங்க அவங்களுக்கான விஷயங்களும் இதில் கிடச்சிருக்கு ஸோ நாம் சொன்ன இந்த அஞ்சு எழுத்துல உங்கள் துணைவியாரோ இல்லை உங்களுக்கு துணையாக வரப்போகிறவங்களோ எப்படிப்பட்ட குணாத் கொண்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்